அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு ஆன்மீகத்தையே கூட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணுது. ஆன்மீகம்னு ஒன்று இருக்கு, அங்கே போனால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போயிடலாம், அங்கே போனால் நீ மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம என்ன சொன்னால் ஆன்மீகத்துக்குள்ளே வரோம். எதுன்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி சொன்னா, ஞானமும் முக்தியும் தான் உயர்ந்த நிலை, அதுக்கு நிகரா வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுவான். நீங்க ரமண மகரிஷினுடைய இதுகளெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அதில் நிறைய பேர் வந்து ரமணர்கிட்ட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நிம்மதியே இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி நீங்கள் நான் யாருன்னு விசாரித்து தெரிஞ்சு ஆன்மா சுரூபங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடணும். சூழ்நிலை வந்து நமக்கு பிடிக்கலங்கும் பொழுது அதுக்கு எதிரான தாட் இப்படிதான் வரும், அதுவும் இயற்கை தான். அப்ப இந்த தாட் வர்றது இயற்கை தான், ஆனா அதே நேரத்துல அதை திங்கிங்கா நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால தாட் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண ஆரம்பிச்சிருது. பிறகு அதுக்கப்புறம் நாம வந்து தாட்டை விடணும்னு நினைச்சாலும் விட முடியாத அளவுல பிறகு அது இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தூக்கத்தை கெடுத்துருது, பிறகு நம்ம சாப்பிட முடியல, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கலாம், அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அதை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால், வெறும் தாட்டாக மட்டும் இருந்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனை சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். தியானங்கிறது அதுவும் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்றில் தியானமும் ஒன்று. அதனால நாங்கள் என்ன மாதிரி தியானக்களை பயிற்சி பண்ணோங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்களும் கூட அதை பயன்படுத்திக்கலாம். வணக்கங்க ஐயா. தீய பழக்கங்களை விட முடியுமா? அதாவது ஒரு கனவு கண்டதான் தூக்கமே வருதுங்க, அதுக்கு என்ன பண்றதுங்க? அடிமனம் வந்து இயல்பு, ஆனால் அதோட ஆதாரம் வந்து நினைவுகள் சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து அடிமனம் வந்து சக்தியை கொடுக்கும் சொல்றீங்க, இது ரெண்டு எப்படி இணைச்சு புரிஞ்சுக்கிறது? மனதளவுல நானன்ற அம்சம்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் ஒவ்வொரு மனிதனையும் வேறுபடுத்தி பார்க்க காட்டுறது வந்து இந்த நான்ன்ற அம்சம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அப்ப மனதளவுல நானன்ற ஒரு அம்சம் இல்லைன்ற போது இப்போ அவங்களை வேறுபடுத்துற விஷயங்கள் என்னென்ன?